எல்லாருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் ஃபேன் இருக்குது. அது மூணுலேயும் வந்து எவ்வளோ கரண்ட் செலவாகுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எதில் கம்மியான கரண்ட் செலவாகுது, அந்த ஃபேனை நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு கரண்ட் பில்லில் எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாக கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேன், இன்னொன்று சில பேர் வீடுகளில் ஃப்ரிட்ஜு வந்து 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனு தான். கண்டிப்பாக 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய வீடுகளில். சில வீடுகளில் ஒன்று இல்லை, சில வீடுகளில் ரெண்டு கூட ஓடிட்டே இருக்கும். நம்ம வீட்லேயும் அப்படி தான். இப்போ அந்த ஃபேனுக்கு ஆகிற கரண்ட் பில்லை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு கரண்ட் பில்லில் பாதி அமௌண்ட்டு கிட்ட மிச்சமாயிடும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஏசி ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 watts வரைக்கும் கரண்ட்டு மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டாக்கி அதில் தான் நம்ம அந்த மீட்டரை வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுடைய ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடில் வச்சாச்சு. டாப் ஸ்பீடில் இப்போ எவ்வளோ கரண்ட் வந்து இது எடுக்குது அப்படின்றத செக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கணக்கில் 0.3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 0.3 அதை வந்து நம்ம வோல்டேஜோடு மல்டிப்ளை பண்ணோம். இப்போ நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 216 220 வரைக்கும் அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே இந்த மூணு ஃபேஸில் எந்த ஃபேஸில் வச்சாலும் இது மாதிரி தான் வருது. அப்போது 220 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது 0.3 × 220 கணக்கு பண்ணும்போது 66 watts வந்து ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஏசி ஃபேன் எடுக்குது. இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 220 to 240 அப்படின்றது தான் வோல்டேஜ் கணக்கு சொல்லுவாங்க. சில வீடுகளில் 240 கூட வரலாம். அப்படி 240 வர்ற வீடுகளில் இந்த 0.3 வச்சு கணக்கு பண்ணும்போது 72 watts அந்த மாதிரி ஒன் ஹவருக்கு ஆகும். இப்போ நம்ம வீட்டில் வர்றதை மட்டும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணுவோம். இப்போ அடுத்து இன்னொரு ஃபேனுக்கு போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் ஃபேன் தான், ஆனால் கரண்ட் வந்து கம்மியாக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ஃபேனில் வந்து நம்ம எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். அதில் நம்ம இதே மாதிரியே மெத்தடில் கணக்கு பண்ணும்போது அதுவும் டாப் ஸ்பீடில் வச்சுட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்றது வந்தது. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 44 watts வருது ஒரு மணி நேரத்துக்கு. இப்போது இதில் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான கரண்ட் வந்து செலவாகுது. இதே நம்ம பிஎல்டிசி ஃபேனை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதில் எவ்வளோ கரண்ட் வந்து செலவாகுது அப்படின்ட்டு. இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்லாம் நம்ம கொடுக்கல, டேரெக்டாகவே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டாப் ஸ்பீடில் நம்ம இந்த ரிமோட்டில் வச்சாச்சு. இது கூட ஒரு ரிமோட்டும் வருது, அதனால் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ணுறோம். இதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 அதான் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 22 watts தான் ஒரு மணி நேரத்துக்கு எடுக்குது. இப்போ நம்ம அந்த மூணு ஃபேனையும் செக் பண்ணதில் பிஎல்டிசி ஃபேனில் தான் கம்மியாக கரண்ட்டு செலவாகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேனை யூஸ் பண்ணுறீங்க, வழக்கமான ஃபேனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாதத்துக்கு 300 பில்லு வருது அப்படின்னா, அதுவே நீங்கள் இந்த பிஎல்டிசி ஃபேனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100 தான் பில்லு வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிச்சமாகும். அப்போ மாதக்கணக்கு அப்படின்னும்போது வருஷக்கணக்கில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் மட்டும்தான் மிச்சமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸும் இருக்குது. உடம்புக்கும் வந்து இது நல்லது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏசி ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளோ ஸ்பீடில் சுத்தம், 350 RPM சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. ஆர்பிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அந்தளவுக்கு காற்றும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் ஏசி ஃபேனை அந்த பேஸில் தான் கொடுப்பாங்க. இப்போ அந்த பேஸில் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் அதிகமாக அதிகமாக நம்ம மேலே ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று அதிகமாகும். இப்போ நார்மலாக காற்றடிக்கிறதுக்கும் வெளியே போகும்போது புயல் காற்று மாதிரி ஒன்று அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா, நம்மளையே தள்ளும். அந்த மாதிரி வேகம் அதிகமாச்சுன்னா நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் வரும். நம்ம கீழே படுத்திருப்போம், மேலே இருக்கிற ஃபேனை வந்து வேகமாக ப்ரெஷரை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஃபேனை கீழே இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதிக நேரம் வந்து நம்ம தொடர்ந்து டெய்லி படுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சைனஸ் பிரச்சனை, மூக்கு வந்து வறட்சியாக போகிறது, சளி ஒழுவுறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம எவ்வளோ தான் தூங்கி இருந்தாலும், அதாவது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கி இருந்தால் கூட டயர்டாகவே ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கெல்லாம் அதிகமாக வரும்னா வென்டிலேஷன் வந்து கம்மியாக இருக்கிற இடங்களாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிஎல்டிசி ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து சுற்றுற ஸ்பீடு கம்மியாகவும் வரக்கூடிய காற்று அதிகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 cm அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கியூபிக் மீட்டர் பெர் மினிட், அந்த அளவுக்கு காற்றை வந்து அது கொடுக்குது. நீங்கள் அந்த ஸ்பீடாக சுற்றக்கூடிய ஃபேனும் அதே அளவுக்கு காற்றை தான் கொடுக்கும், இந்த ஃபேனும் அதே அளவுக்கு காற்றை தான் கொடுக்குது. அப்படின்னும்போது இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ஏசி ஃபேன் வந்து எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபேனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎல்டிசி ஃபேனையும் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேன் வந்து எவ்வளோ ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய எஃபிஷியன்சி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீட் அதிகமாகும் போது காயில் பிரச்சனைகள், ரிப்பேர் இது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி பிரச்சனைகள் பிஎல்டிசி ஃபேனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பிஎல்டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா 230 cm ஏர் ஃப்ளோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் 25 W தான் கரண்ட் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலேயே ஹை ஸ்பீடாக வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது 260 cm அப்படின்னு சொல்லிட்டு, அதை வைக்கும்போது கூட மேக்ஸிமம் 35 W தான் கரண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் இந்த 35 W இவ்வளோ ஏர் ஃப்ளோ கொடுக்குற எந்த ஃபேனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிஎல்டிசி ஃபேனோட கம்பேர் பண்ணும்போது கூட இது வந்து 30% எஃபிஷியன்சி அதிகமாக தான் இருக்கும் இந்த ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேனு வந்து சுற்றும் போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக எப்படி ஒரு ஃபேனில் ஸ்பீடாக சுற்றுற ஃபேனில் காற்று வருமோ அந்த அளவுக்கு நல்லாவே காற்று வருது. இதுலேயும் ஸ்பீடு கம்மியாக சுற்றுது, அது மட்டும் இல்லாமல் காற்றும் நமக்கு தேவையானது கிடைக்குது அப்படின் போது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாகிறதால நாய்ஸும் வந்து நமக்கு கம்மியாகுது, அந்த அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஃபேனில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேன் ஓடும்போது அந்த பிளேடு மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது, அந்த மோட்டர் வந்து அதோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகிறது இல்லை. இப்போ இந்த பிஎல்டிசி ஃபேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் அப்படின்ற பிராண்டோட சூப்பர் கியூ அப்படின்ற மாடல் இந்த ஃபேனு. இதனுடைய அன்பாக்சிங்கிலேருந்து நம்ம போவோம், என்ன மாதிரியான ப்ளஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேலேயே க்ரீன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது காரணம் என்னென்னா உள்ள பிளாஸ்டிக்கோ தெர்மாக்கோலோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல, ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அட்டையை மட்டுமே வச்சு தான் இந்த பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, யூசர் மேனுவலுக்குள்ளே அவங்க கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் இது கூட வரும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மோட்டர் இருக்குது, மேலே தொங்க விடுறோம் இல்லையா அந்த ராடு இருக்குது, அப்புறம் கேனாப்பின்னு சொல்கிற அந்த கப்பு மேலேயும் கீழே அதுக்கு போடுறது, அந்த கெனாப்பியை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனை அந்த ஹூக்கில் மாட்டி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷேக்கல் கிட்டுன்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா ஃபேன்லையும் வர்ற மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது, அந்த வாரண்டி கார்டில் 5 years வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, 3+2 years அப்படின்னு சொல்லிட்டு. 5 வருஷம் வாரண்டி இருக்கிற ஃபேன் வந்து மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல, மேக்ஸிமம் 1 or 2 years தான் வாரண்டி கொடுப்பாங்க, இதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இதனுடைய இன்ஸ்டாலேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேனை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ரெகுலேட்டர் அப்படின்னு வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, அதில் ரிமோட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதிலே நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். டைரெக்டாக வந்து கரண்ட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா ரெகுலேட்டர் இல்லாமல் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5-star எனர்ஜி ரேட்டிங் லேபிள் ஒட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 சிறந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாடல் சூப்பர் கியூ அப்படின்ற மாடல். இந்த ஃபேனுடைய பாக்ஸில் அடுத்து வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய பிளேட்ஸ். இதனுடைய பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபேனில் போடும்போது அதனுடைய டிசைனே வேறு மாதிரி இருக்குது. அதனுடைய டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணி முடுக்கிற இடத்துல கிராஸ் ஆகிற மாதிரி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்லோ ஸ்பீடில் காற்று அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாடலில் பிளேட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 hours 6 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டைமரில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே ஆஃப் ஆகிடும், அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்பீடை குறைக்கவோ அதிகமாக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை தான் இருக்குது, நம்ம நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னா ஹையிலேருந்து டேரெக்டாக மீடியமுக்கு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம அமுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே வரும், அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஸ்மூத்தான ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீஸ் மோடில் நம்ம வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம ரூமில் வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், கூலிங் வந்து அதிகமாக நமக்கு தேவைப்படாது, அந்த ஹீட்டு வந்து ரூம் ஃபுல்லாக பரவணும் அப்படின்னா நீங்கள் அந்த இந்த ரிவர்ஸ் மோடில் வச்சிட்டிங்கன்னா அந்த காற்றை இழுத்து அது ரூம் ஃபுல்லாக வந்து பரப்பிவிடும். அடுத்தது இந்த எக்கோ மோட் அப்படின்றது, இந்த எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபேனை எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்யுமோ, எந்த அளவுக்கு அதிகமான காற்றை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். அதாவது 232-260 cm வரைக்கும் காற்று வந்து ஜென்ரேட் பண்ணும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அதில் வந்து 240 cm வரைக்கும் காற்று இதில் கொடுக்கும் இந்த எக்கோ மோடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசி மிக்ஸ் மோடு, இப்போ ஏசியும் யூஸ் பண்ணுறோம் அதே சமயம் வந்து கரண்ட்டு பில்லும் நமக்கு மிச்சமாகணும் அப்படின்னா இந்த ஃபேனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசியை வந்து நம்ம லோ கூலிங்கில் வச்சுட்டு அதாவது 26-28 அந்த மாதிரி அளவில் வச்சுட்டு இந்த ஃபேனை வந்து 1 வைக்கும்பொழுது 4 W தான் கரண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 பார்த்திங்கன்னா 8 W செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏசி மிக்ஸோட இந்த ஃபேனை யூஸ் பண்ணும்பொழுது கரண்ட் பில்லு நிறைய மிச்சமாகும், அதோட ஏசியோட கூலிங்கும் வந்து ரூம் ஃபுல்லாக இது வந்து பரப்பும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மோடு வெல்னஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது, அந்த மோடில் நம்ம ஃபேனை இது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து 230 cm கொடுக்கறதுக்காக ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபேனு. இப்போ அந்த 260 இதில் ஹையாக நம்ம வச்சுக்கலாம் வேணும்னா, ஆனால் 230 இதனுடைய நார்மல் இது அப்படின்றதால அந்த 230 cm வரைக்கும் காற்றை நமக்கு கொடுக்கறதுக்காக இதை எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக சுற்றணுமோ அந்தளவுக்கு சுத்தும். இப்போது பிஎல்டிசி ஃபேனில் எவ்வளோ கரண்ட் உங்களுக்கு மிச்சமாகுது, என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபேனை பற்றியும் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் பிராண்டுடைய டாப் அண்ட் மாடல்,
இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்லேயும் நிறைய மாடல் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒருவேளை பிஎல்டிசி ஃபேன் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஃபேன் பிராண்டுடைய அந்த ஃபேனெல்லாம் மாடலெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், அங்கே கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபேனுடைய மாடலெலாம் எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷாப் கூட இருக்கும், ஆனால் இதனுடைய வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன், அதில் கூட இந்த ஃபேனுடைய மாடல் எல்லாமே போட்டிருக்காங்க, ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.